வணக்கம். போன வீடியோல வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு போட்டோக்குள்ள ரெண்டு அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்கோம், அதுக்கான கோடை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல இந்த கோடை வந்து எப்படி கிட்டப்ல வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்டரியில எப்படி சேவ் பண்றது, ஒரு சில கிட் ஆபரேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ கிட்ல ஒரு சில பேசிக் கமாண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை பத்தி இங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு லோக்கல் இடத்துல இருக்கிற ஒரு கோடை வந்து எப்படி கிட் ரெப்பாசிட்டரியா மாத்துறது. ஸோ இந்த இடத்துல தான் என் கோட்லாம் இருக்கு. இங்க வந்து git init அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இனிஷியலைஸ்டு கிட் ரெப்பாசிட்ரி, எம்டி கிட் ரெப்பாசிட்ரி வந்து உருவாக்கிடும். இப்போ டாட் கிட் அப்படிங்கிற பேரில் இந்த இடத்துல ஒரு எம்டி ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். ஸோ டாட் கிட், இப்போ நம்ம லோக்கல் ஃபோல்டர் இருக்கிற ஒரு லொக்கேஷன் வந்து ஒரு கிட் ரெப்பாசிட்ரியாக உருமாற்றம் அடைஞ்சிருச்சு. இதுக்குள்ள இந்த கிட் ரெப்பாசிட்ரிக்குள்ளே தான் நம்ம எழுதின எல்லா கோடையும் சேர்க்க போகிறோம். கிட் வந்து எதுக்குன்னா, ஒரே டைமில் ஒரு பெரிய அப்ளிகேஷனில் இருக்க பல காம்போனன்ட்ஸை பல்வேறு டெவலப்பர்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் கோடில் நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். ப்ளஸ் யார் எப்போ மாற்றினது, ஒரே டைமில் ரெண்டு பேர் மாற்றினா எதை எடுத்துக்கிறது, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு கிட் ரெப்பாசிட்டிலேருந்து ஒரு பிரான்ச் ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியாக எல்லா கோடையும் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு கிட் மாஸ்டரில் போயிட்டு மொத்தமாக மெர்ஜ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேசிக் கிட் கமாண்ட்ஸை இப்போ பார்க்கலாம். இந்த டாட் கிட்டுக்குள்ளே தான் எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்போ கிட் ரெப்பாசிட்டி உருவாயிடுச்சு. இப்போ கிட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ தான் உருவாக்கியிருக்கோம். கிட் ஸ்டேட்டஸ், ஸோ இந்த ரெண்டு ஃபோல்டரை பற்றியுமே அதுக்கு எதுவுமே தெரியல, அதனால் ரெண்டையுமே ரெட்டாக காட்டுது. முதல்ல வந்து நம்ம ப்ரோக்ராமை பற்றி அறிமுகப்படுத்தணும். அதுக்கு கிட் ஆட் ஸ்டார் டாட், கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற எல்லாத்தையுமே கிட்டுக்கு வந்து முதல்ல அறிமுகப்படுத்து. அறிமுகம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் அது வந்து அதுக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் அது ட்ராக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியாச்சு. இப்போ கிட் ஸ்டேட்டஸ்னு கொடுத்து பாருங்கள், எல்லா ஃபைலை பற்றியும் தெரிஞ்சிருச்சு. அறிமுகம் கிடைச்ச உடனே அதை வந்து மொத்தமாக ட்ராக் பண்ண முடியாது. இப்போ அறிமுகம் மட்டும்தான் கிடச்சிருக்கு, அதை வந்து கிட்டில் ட்ராக் பண்ணுற அளவுக்கு அதை தனக்குள்ளே ஒன்றா இணைச்சிக்கிறதுக்கு கிட் கமிட் கொடுக்கணும். ஸோ கிட் கமிட் கொடுக்கும்போது எத்தனாவது கமிட் அப்படிங்கிறதுக்காக, எத்தனாவது கமிட் இல்லை, ஏன் இந்த கமிட் பண்ணுறோம், ஒவ்வொரு டைமும் நம்ம கமிட் பண்ணிகிட்டே இருப்போம்ல, அப்போ நிறைய கமிட்ஸ்க்குமான வித்தியாசம் வந்து அந்த கமெண்ட் மூலமாக கொடுக்கலாம். ஸோ கிட் கமிட் ஹைஃபன் எம், இதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கிட் கமிட் பண்ணிட்டேன். கமிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ எல்லா ப்ரோக்ராம் பற்றியே இனிமேல் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா ப்ரோக்ராம் பற்றின சேஞ்சஸுமே வந்து அதால் ட்ராக் பண்ணிகிட்டே வர முடியும். ஸோ இப்போ இந்த ஆடுக்கும் கமிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கிட் ஆட்னா என்ன, கிட் கமிட்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு பையனை வந்து தெரிஞ்ச பையன் சொல்கிறதுக்கும் அவனை கல்யாணம் பண்ணி கூட்டு வரத்துக்குமான வித்தியாசம் தான். இப்போ ஒரு பையனை தெரிஞ்ச பையனும் போது அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். பட் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து கமிட்டடாக இருக்கும்போது அதுக்கப்புறமா அவன்கிட்ட நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன மாறுதலையும் நம்ம லைனாக ட்ராக் பண்ணிகிட்டே வரும். ஸோ அவன்கிட்ட ஏற்படுற என்னென்ன மாற்றம் நடக்குது, அவனை யார் எப்போ மாற்றுறா, எதனால் அவன் மாறுறான், அந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவோம்ல, அதுதான் அந்த கிட் ஆடு கிட் கமிட் பண்ணுது. கிட் ஆடு வந்து சரி எனக்கு தெரிஞ்சவன் தான் ஓகே வச்சுக்கிறேன், ஆனால் நீங்கள் எப்போ கிட் கமிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அதில் நடக்கிற ஒவ்வொரு சேஞ்சஸையும் சின்ன சின்னதாக மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணிகிட்டே வரும். ஸோ கிட் ஆட்னா ஜஸ்ட் அறிமுகம் மட்டும் கிடைக்குது, கிட் கமிட்னா தனக்குள்ளே ஒருத்தராக இணைச்சி செய்யணுமே, ஒரு சின்ன மாற்றம் நடந்தால் கூட அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதுதான் கிட் ஆடு கிட் கமிட். இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ் நம்மளோட லோக்கல் ரெப்பாசிட்ரியில் கிட் வந்து முடிஞ்சாச்சு. ஸோ இதை வந்து மூணு நிலைகளாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வரது வந்து லோக்கலில் ஒன்றும் தெரியல, அடுத்து வந்து ஸ்டேஜிங் சைடு அப்படின்வாங்க. ஸ்டேஜிங்னா ஜஸ்ட் ஆட் பண்ணி விட்டப்போ இது வந்து ஸ்டேஜிங் போகுது. இது வந்து லோக்கல் ரெப்பாசிட்ரி, நம்மளோட லோக்கல் ரெப்பாசிட்ரியில் இப்போ எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்ரிக்கு மூவ் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டரில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன், லோக்கல் ரெப்பாசிட்ரி ஓகே, இதில் இருக்க எல்லா சேஞ்சஸும் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வருது. இது ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்ரியில் போட்டால் தான் நாளைக்கு இன்னொரு சர்வரில் போய் இதே என்னோட கூட நான் வந்து க்ளோன் பண்ணி அங்கே நான் போய் வேலை பார்க்க முடியும். ஸோ சென்ட்ரலைஸ்டு ரெப்பாசிட்ரியில் எப்படி போகிறது, முதல்ல github.com போயிட்டு எனக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், அதில் இப்போ ஒரு புது ரெப்பாசிட்ரி போட போகிறேன். நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ரெப்பாசிட்ரி நேம் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாம், டெவ்ஆப்ஸ் EXP1. ஓகே, இது வந்து அவைலபிள், இந்த பேர் இருக்கா அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து அவைலபிள், இப்போ கிரியேட் ரெப்பாசிட்ரி. ஸோ இந்த யூஆர்எல் தான் நம்ம லோக்கல் ரெப்பாசிட்ரியோட ஆட் பண்ணி விட போகிறோம். அதுக்கான கமாண்ட் கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின்.
ஸோ இப்போ வந்து நம்மளோடது ரிமோட் சர்வருக்கு போயிடுச்சு. இதோட இனிமேல் நம்ம ஏதாச்சும் வேற ஒரு சர்வரில் போயிட்டு இதை எடுக்கணும்னா வெறும் கிட் க்ளோன் அப்படின்னு போட்டு நம்ம அந்த யூஆர்எல் நேம் கொடுத்தோம்னா போதும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஒரே சிஸ்டமில் தான் இருக்கோங்கிறதுனால நம்ம மறுபடியும் அதை க்ளோன் பண்ணல. இப்போ நம்ம சிஸ்டமில் இருக்க கிட் ரெபாசிட்ரியும் சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இருக்க கிட் ரெபாசிட்ரியும் சிங்க் ஆகிடுச்சு. வேறு யாராச்சும் யூஸ் பண்ணோன்னா இந்த ஒரிஜினல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இப்போ வேறு எங்கேயோ போயிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்த மாஸ்டர் ரெபாசிட்டரியில் ஸ்ட்ரைட்டாக நம்ம மெர்ஜ் பண்ண மாட்டோம், நமக்குன்னு ஒரு பிரான்ச் யூஸ் பண்ணுவோம். அந்த பிரான்ச்சை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ கிரிட் பிரான்ச்னா நம்ம எந்த பிரான்ச்சில் இருக்கோம்னு காட்டுவோம். மாஸ்டரில் இருக்கும். சரி, இப்போ புதுசாக ஒரு பிரான்ச் ஒன்று உருவாக்குவோம். கிரிட் பிரான்ச் நித்யா அப்படின்னு ஒரு பிரான்ச் உருவாக்கிக்கிறேன். இப்போ கிரிட் பிரான்ச் எந்த பிரான்ச்சில் இருக்கும்? இப்பயும் மாஸ்டர்ல தான் இருக்கும். ஸோ நித்யாங்கிற பிரான்ச்குள்ள நான் போனோம்னா கிட் செக் அவுட் நித்யா, ஸ்விட்ச் டு பிரான்ச் நித்யா. இப்போ கிட் பிரான்ச் பார்த்தா நித்யாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடத்தும். இப்போ நான் மாஸ்டர்ல இல்லை, என்னோட பிரான்ச்சில் நான் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாஸ்டர் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மெர்ஜ் பண்ண முடியும். இப்போ வந்து பிரான்ச் உருவாக்கும் போதே உள்ள நுழையிறது கிட் செக் அவுட் -b நித்யா அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் நித்யாங்கிற பேரில் ஒரு பிரான்ச் உருவாக்கி அதுக்குள்ளேயே வந்து போகிறதுக்கான தனித்தனியாக அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டாக போயிடும். அதுதான் வந்து இந்த கட்டளை. இப்போ என்னோடய பிரான்ச்குள்ளே போயிட்டேன். கிட் டிஃப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அது வந்து நம்ம கோடில் செய்கிற சேஞ்சஸ் எல்லாம் காமிக்கும். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு சின்னதாக மாத்திரேன்னு இல்லை, நித்யாங்கிற பிரான்ச்குள்ளே ஸோ இப்போ நான் சிறிது மாற்றிட்டேன். இப்போ கிட் டிஃப் கொடுத்து பாருங்கள் எந்த ப்ரோக்ராமில் என்ன மாற்றிருக்கேன் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். சரி, இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னா கிட் ஸ்டாஷ் கொடுத்தா போதும். கிட் ஸ்டாஷ் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச மாற்றம் வந்து அதில் இருக்காது. இப்போ பாருங்கள் வெல்கம் டு த வேர்ல்ட் இல்லை. சரி, ஓகே, இப்போ நான் மறுபடியும் மாற்றிக்கிறேன். என்ன ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணி மறுபடியும் அதை வந்து ஆரிஜினோட சேர்த்து பார்க்கலாம். ஓகே, மாற்றம் நடந்துருச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பிரான்ச்சுக்குள்ளே கமிட் பண்ணோம். நம்ம பிரான்ச்சுக்குள்ளே கமிட் பண்ணுறதுக்கு அதே கமாண்ட் தான். ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தணும், அப்புறம் ஒருத்தரை இணைக்கணும், அதுக்கப்புறமா கமிட் பண்ணணும். ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத சொல்லுது. இப்போ கிட் புஷ் ஆரிஜின் மாஸ்டர் கிடையாது, ஏன்னா இப்போ நம்ம பிரான்ச்சில் இருக்கோம். ஸோ கிட் புஷ் ஆரிஜின் நம்ம பிரான்ச் நேம் நித்யா. ஓகே, இப்போ வந்து நம்ம எந்த பிரான்ச்சில் இருக்கோன்னு பார்க்கலாம். பிரான்ச் இப்போ வந்து மாஸ்டருக்குள்ளே போயிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண சேஞ்சை மாஸ்டரோட இணைச்சிக்கணும் அப்படின்னா கிட் மெர்ஜ் நித்யா, அவ்வளோதான்.
ஸோ இப்போ எல்லாமே மாஸ்டர் பிரான்ச் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. இது வந்து ஒரு சில முக்கியமான பேசிக் கிட் கட்டளைகள், அதை வந்து இப்போ பார்த்தோம். இதை தவிர வந்து கிட் லாக் அந்த மாதிரி கிட் கான்ஃபிக் கிட் லாக் அந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நெட்டில் தேடி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பண்ண கோடை நான் வந்து கிட் ரெப்போசிட்டரியில் ஏற்றிட்டேன், சென்ட்ரலைஸ்டு ரெப்போசிட்டரியில். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், இதுக்கான டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். டாக்கர் இமேஜ்னால் இப்போ என் சர்வரில் இருக்கிற அதே கான்ஃபிகரேஷன்ஸோட ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே அந்த ஓஎஸ் இன்ஸ்டன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அந்த கண்டெய்னருக்குள்ளே போட்டு அதை அப்படியே இன்னொரு சர்வரில் போய் டெப்ளாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஜென்கின்ஸ், ஜென்கின்ஸ் மூலமாக இப்போ நான் கிட்டப்பில் சேர்க்குறது தான் வந்து ஆட்டோமேட்டடாக டெப்ளாய்மெண்ட் நடக்கிறதுக்கான முதல் படி. அந்த கிட்டப்பில் இருக்க கோடை எடுத்து அதுவே டாக்கர் இமேஜ் பில் பண்ணி அதுவே டெப்ளாய் பண்ணுறது வந்து ஜென்கின்ஸ் மூலமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் கிட்டோட கமெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம், அடுத்த வீடியோவில் டாக்கர் பற்றி பார்க்கலாம். நன்றி.